காது சங்கிலி கண்டிப்பா போட்டு கேளுங்க அம்மி. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நிரின்றி அமையாத உலகு மற்றவருக்கு வாயின்றி அமையாத டிக்டாக். ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரோலர் பொண்ணு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ல இந்த ரீல் நாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. யாரை பார்த்தா அன்னைக்கு எல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. ஏனுங்க அந்த ஏத்து விட்டுக்காரன் பாருங்க, நீ அப்படியே குரு குரு குருகுருன்னே பாக்குறான். ரீல்ஸ் பண்றானா இல்ல என்ன ஏதும் பாக்குறானா தெரியல. ஐயோ பாருங்க, மூஞ்சில ஏதோ பூரா ஓடுற மாதிரி பண்ணி நெஞ்சுமா படம் வரேன். எங்க ஊர் செய்யற விவரம் தெரியாத யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பொம்பளை பிள்ளைத்த வம்பளுக்குறானாட்டு நினைச்சுக்கிட்டு ஊரை கூட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு என்னமோ அண்ணனை பார்த்தா அடி வாங்குற ஓட மாதிரி தெரியலைங்க. பரவாயில்ல, இப்ப வரப்போதுங்க பாருங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க அம்மா, நீ ரீல்ஸ் பண்றேன்ற பேர்ல இந்த புருஷன் மொண்டாட்டி சேர்ந்து பண்றாங்களே ஒரு கூத்து, அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே மறந்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க நேர கோமாதான். தம்பி, எந்த ஸ்டேஜ்ல என்ன நீ மறக்க மாட்டல? மாட்டேன் சார். கோமா ஸ்டேஜ்ல பாரு, பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டு இருக்கா பாரு. எங்கடா வாத்தா, உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டு கூடி வந்திருக்கிறாங்களே புருஷன் மொண்டடி சேர்ந்து ரீல்ஸ் பண்றாங்க. நீ என்ன புதுசு ஜாக்கெட் பிட்டுதே பிடுத்துக்கற? ஓஹோ, நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பண்ண வச்சிருந்தே அதை எடுத்து வாங்கிட்டேன். நம்ம ஊர்ல சில பசங்களுக்கு பொண்ணுங்க பேசினாலே போதும், என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பல்ல காட்டிக்கிட்டு. அந்த மாதிரி இந்த பையன் சிரிக்கிறது பாருங்களேன். பட் கொஞ்சம் ஃப்ராடு, பொய் சொல்லுவேன், நடிப்பேன். இத்தனை கேட்க மாதிரி தானே பண்ணுவியா? அப்ப நீ வேணா உன் ஃப்ரெண்ட் நம்பர் இருந்தா எனக்கு கூட, நான் பேசிக்கிறேன் அவங்கிட்ட. இது யாரும் தெரியுதா? நம்ம ஏத்து வீட்டுக்கார அம்மனியே எட்டி எட்டி பாத்துட்டு வீட்டுக்கார்ட்ட செருப்புலயே வாங்கினாரே, அதே பயம்தான். ஐயோ, நம்ம பேசுறது கேட்டுச்சாயணுமா? இன்ன ஹாய் சொல்றப்படி நீங்க பாக்குற இந்த ரியலான சம்பவம் வேற எங்கேயும் நடக்கலைங்க அம்மனி. எல்லாம் நம்ம ஊர்ல நடந்ததுதான், இன்னைக்கு காத்தால நடந்ததுதான். நம்ம ஊர் பசங்க இதை கேப்சர் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க யூடியூப்ல போட சொல்லி. என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல இருந்து மைசூருக்கு வாழைக்காய் வண்டி ஒண்ணு போச்சுங்க. அவன் இங்கேயே திங்கறதுக்கு சோறு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறான். நீ எங்க ஊர்ல இருந்து வாழைக்காய் அடுத்த ஊர் கூட்டிட்டு போறியான்னு வாழைக்காய் வண்டியை யானை ஒண்ணு வளைச்சு பிடிச்சிருச்சு. திடீர்னு டென்ஷனான ஆனா, என்னடா எங்க ஊர் வாழைக்காய் என்னவே திங்க விட மாட்டேங்கிறீங்களான்னு அடி சும்மா துரத்து துரத்துன்னு துரத்தி பிடிச்சி பாத்துக்கோங்க. இந்த கார் காரனுக்கு நெஞ்சில மஞ்சள் அதிகமா இருக்குது. லாங்ல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா
பெத்தா பருவலாம் மூஞ்சி மோரையும் பரு மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். இந்திரியில பார்த்தோன்னு என்னடா இது புதுசா வினோதமா ஏதோ ஒரு ஜந்து மாதிரி இருக்குதே அப்படின்னு தோணுச்சுங்க. நல்லவேளை இந்த ரீல் நம்ம கண்ணில் படிச்சுங்க, இதுவே நம்ம கோவிந்தனா கண்ணில் பட்டுருச்சுன்னா என்ன நடந்திருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பைத்தியம் பிடிச்சனால இந்த ரீல பண்ணாங்களா இல்ல இந்த ரீல பண்ணாலும் பைத்தியம் பிடிச்சதா என்னமோ தெரியலங்க. அப்படி கண்டிப்பா நம்பூர்காரரா இருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்பூர்காரங்களா இருந்தா இதை விட மோசமாவே பண்ணுவோம். What's your name? அம்முக்குட்டி. Say in English. English பரையோ. I'm a குட்டி. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நம்ம ஊர்ல கோயில் வயல போய் புருஷனும் மொண்டாட்டியும் புள்ள வர வேணும்னு அங்க பிரதட்சணம் பண்ணி பாத்துருப்பாங்க. இவங்க என்னடா புள்ள மேல பொங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்? நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், என்னதான் இருந்தாலும் புருஷன் மொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு இங்கிதான் வேண்டாமா, இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல ஊர்ந்துட்டு கிடப்பாங்களா? வீட்டுல நல்ல நாளாகமா சாமி கும்பிடுறாங்க கும்பிட மாட்டான், இதுவே பொண்ணுங்களை பாக்குறதா வேறு, போய் கோயில் கோயில நின்று சாமி கும்பிடுன்ற வேறுல எல்லா பிள்ளைங்களையும் சைட் அடிச்சிட்டு இருப்பான். இதுல சிரிப்பு வேற, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க அப்பயும் பார்த்தானே எண்ணெயில செருப்புலயே போடுவான். இந்த கண்ட நேரத்துல கண்ட பக்கம் போவாதானா கேக்குறானா, வேற ரோடு ரோட நின்றுட்டு காத்துலயே படம் மறைஞ்சிட்டு இருக்கிறான். ரீல்ஸ்னா அதை நம்ம அமலா சாஜி பண்ற ரீல்ஸ் தாங்க. ப்ரொமோஷனுக்கு வந்த புடவை எடுத்து ஒன்று கட்டிக்கணும், அந்த சைடு இந்த சைடும் பார்க்கணும், கேமரா வரும் டாட்டா ஆட்டணும், அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் நடந்து வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, அடுத்த ஹீரோயின் நீங்க தான். நான் அந்த கரகாட்டம் அப்புறம் என்ன சாமி ஆடுவாங்களே அந்த ஆட்டம் தான் ஆடணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி ஆட்டம் கூட ஆடலாம். அக்கா ஆடுற ஆட்டத்துல நம்ம திண்டுக்கல் ரீட்டாலாம் ஆட்டத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் அக்காட்ட, அந்த மாதிரி ஒரு குத்து குத்தி இருக்கிறாங்க, சூப்பரான ஆட்டம் மணி. தாங்க முடியலையே, தலைவலிக்குதா அவசியம் இல்லைங்க, ரீல்ஸ் பேர்ல அவங்களே அவங்கள கலாய்ச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த அக்கா அக்காவா அண்ணனா தெரியல, அவங்க கிட்டே கேட்டுருவோம், அவங்களே கலாய்ச்சுக்கிறாங்க பாருங்களேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.